சீரியல்ஸ்க்கு பண்பன் நிமிஷங்களுக்கு வணக்கங்கள், வெல்கம் மக்களே. வெஜிடல் விஷனில் ஆஹா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு 7:30 ஒரு சீரியல் ஒளிபரப்பாகுதுல, அந்த சீரியலில் ஹீரோவும் ஹீரோயினும் பிரீதி மாதிரியான ட்ராக் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சீரியலுடைய ஒரிஜினல் வேர்ஷனில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை வந்து இந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்குல்ல வீட்டுக்கு, மகா சூர்யா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து, அந்த பொண்ணோட ட்ராக் யார் அப்பான்னு தெரிஞ்சுக்கிற அந்த ட்ராக்கை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக சீனை வந்து எழுதிக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க. பட் இங்கே அப்படி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மந்த் அந்த டைம் கூட ஆகலை. பட் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த எபிசோட்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹீரோவே வந்து இது என்னோடய குழந்தைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த மாதிரியான ட்ராக் மட்டும் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் வெர்ஷன் என்னென்னா, இப்போ சூர்யா இருக்கார்ல ஹீரோ, ஹீரோட அப்பாவோட குழந்தை தான் அந்த குழந்தைன்ற மாதிரி ட்ராக் இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே எலிவேட் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை எப்படி கொண்டு போய் எப்படி ஷூட் பண்ண போகிறாங்க ஆஹா கல்யாணம் டீம் கேட் அப்படின்னு தெரில. ஏதாவது ஹைவோல்டேஜ் ட்ராக் வேணும்ல, ரொம்ப நாளில் சில ட்ராக் கொண்டு வந்து நாட் என்கேஜிங்காகவே இல்லை ஆஹா கல்யாணம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு டேஞ்சர் சோனில் இருக்கக்கூடிய ஒரு சீரியல்னால் அது ஆஹா கல்யாணமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.